அனைவருக்கும் வணக்கம். மீன ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் தை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பாக மீன ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் தை மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் ராகுவும் ரிஷபத்தில் செவ்வாயும் துலாம் ராசியில் கேது சந்திரன் தனுஸ் ராசியில் புதனும் மகரத்தில் சூரியன் சனி சுக்கிரனும் ஜென்மத்தில் குரு பகவானும் சஞ்சரிக்கின்றாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மட்டுமில்லாமல் இந்த மாதமான தை மாதம் என்றாலே தீ பிறந்தால் வழி பிறக்கும் என்றொரு மோதிரை ஒன்று. அந்த வகையில மீனராசி நேயர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் வழி பிறக்க இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில மீனராசி சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்தரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குடும்ப சூழ்நிலையின் ரீதியாக அமையிருக்கும் நன்மைகள் என்ன என்று பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு செவ்வாய் மற்றும் கேது ஆகியோரை தவிர மீதமுள்ள கிரகங்கள் அனைவருமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றாங்க இந்த மாதத்துல. இதனால மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருப்பதால குடும்ப நிர்வாகத்தில் பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. சுக்கிரனுடைய நிலையினால் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்குங்க. சனி மற்றும் சூரியன் ஆகியோருடைய நிலை உங்களுடைய ஆரோக்கியம் திருப்திகரமாக இருப்பதற்கும் உத்தரவாதத்திற்கும் அளிக்கிறது. மீன ராசிக்காரர்கள் திருமண முயற்சிகள் நீங்க ஈடுபடுபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த திருமண முயற்சிகள்ல சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு வந்த பட்சத்துல இந்த தை மாதத்திற்கு பிறகு நல்ல வரன் அமையுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த தை மாதம் அமைஞ்சிருக்குது. குறிப்பா மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தினுடைய மூன்றாவது வாரத்துல எதிர்பாராத பண வரவு ஒன்று கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை சுக்கிரனுடைய நிலை உங்களுக்கு எடுத்து காட்டுது. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்குதுங்க. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதத்துல குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் மீன ராசியினருக்கு அந்த யோகம் கிடைக்க இருக்குதுங்க. காரணம் திரக்காரகரான குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால இந்த யோகம் கிடைக்க இருக்குது. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் கருத்து வேற்றுமைகள் அனைத்துமே நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. இதன் காரணமாக குழந்தைகள் மற்றும் குடும்ப சூழ்நிலையும் மனதிற்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க என்பதையும் கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுது. அது மட்டும் இல்லாம மீன ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்து அல்லது நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா, இந்த நீதிமன்ற வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான போக்கோ அல்லது சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகள்ல வெற்றி கிடைப்பது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான போக்கு தென்பட இருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் எதிர்காலத்திற்கான முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்க இருக்குது. மீன ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் தை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்த்தோம்னா, லாபஸ்தானத்தில் சனி ஆதரவாக நீடிப்பதால அலுவலக சூழ்நிலை மன நிறைவை அளிக்குங்க. அது மட்டும் இல்லாம நிர்வாகத்தினருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. குறிப்பா மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் சிலருக்கு எதிர்பாராத ஊதிய உயர்வு, பதவி உயர்வு அல்லது கூடுதல் சலுகைகள் ஒன்று கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசியினருக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல பணி கிடைக்குங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மீனராசியினருக்கு கூட அதிர்ஷ்டகரமான ஒரு மாதமா இந்த தை மாதம் அமைஞ்சிருக்குது. காரணம் எதிர்பாராத நேரத்தில் மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ அல்லது உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. இந்த முன்னேற்றத்தின் காரணமாக அவர்களுடைய குடும்ப பொருளாதாரம் மேன்மை அடைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. மீன ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் தை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்த்தோம்னா, கிரக நிலைகள் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக அமைந்துள்ளதால இந்த தை மாதம் முழுவதுமே நல்ல லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். சந்தை நிலவரம் திருப்திகரமாக இருக்குங்க. புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கு உகந்த ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. புதிய முதலீடுகளில் துணிந்து ஈடுபடுவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் இந்த தை மாதத்துல வசூலாக இருக்குது. புதிய கடைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு மாதமும் இந்த தை மாதம் தாங்க. ஆயத்த ஆடைகள், வாசனை திரவியங்கள், ஔதகங்கள், மூலிகை பொருட்கள், ஆயுர்வேத தைலங்கள் ஆகியவற்றில் சந்தை அதிகமாக இருக்கும். இதனால் லாபம் உயர்வது மட்டுமில்லாமல் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சி
முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு உகத்த ஒரு காலகட்டமாகும். இந்த தை மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. மீன ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் தை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன் சனி மற்றும் ராகு ஆகிய மூவரும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால திரைப்படத்துறையினருக்கு ஆதாயத்தை அள்ளித்தரும் ஒரு மாதம் இந்த தை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய படங்கள் வெற்றி பெறுங்க. நடிகர் நடிகைகள் ஆகியோர் மக்களிடையே பிரபலம் அடையக்கூடியவர்களா அமையிருக்கிறாங்க. தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்பில் நீங்கள் ஈடுபடலாம் என்பதையும், உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த தை மாதம் அமைஞ்சிருக்குது என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. குறிப்பா மீனராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு இவ்வளவு காலமாக வாய்ப்புகளை தேடி நீங்கள் அலைந்த காலம் போய் இனி வாய்ப்புகளை உங்களை தேடி வர இருக்குதுங்க. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் சாதுரியமாக பயன்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதன் மூலமாக பல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த தை மாதம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. மீனராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கும் தை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்த்தோம்னா, பங்குனி மாதம் 15ஆம் தேதி உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாகிறது. அதன் தாக்கத்தை இப்போதே ஓரளவு நீங்க உணர ஆரம்பிச்சிருக்கலாம். சுக்கிரன் பாதுகாப்பு அளித்தாலும் கட்சியில் மறைமுக சூழ்ச்சிகள் உருவாக்கி கொண்டிருக்குதுங்க என்பதை கும்பராசியின் எல்லை கோட்டில் இருக்கும் சனியின் நிலை எடுத்துக்காட்டுது. உங்களுக்கு நீங்களே பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு அதிலிருந்து வெளிவருவதற்கு மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும் என கிரக நிலைகள் உங்களுக்கு உணர்த்துது. அது மட்டுமில்லாமல் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு சனி பகவானுடைய சஞ்சாரத்தின் காரணமாக நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளிலும் ஒரு சில தாடங்கள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் கூட அவற்றின் காரணமாக பல சூழ்ச்சிகளை சிலருடைய உண்மையான முகத்தை நீங்கள் காண வேண்டிய ஒரு கட்டம் உருவாக இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. மீனராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நிகழ இருக்கும் தை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்த்தோம்னா, மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் புதன் மட்டுமின்றி கல்வித்துறைக்கு தொடர்புள்ள இந்த கிரகங்களும் ஓரளவு அனுகூலமாக இருப்பதால பாடுபட்டு படிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகுங்க. புத்தகத்தை கண்டாலே உறக்கம் அதிகரிக்கும். அடிக்கடி மனசோர்வும் எளிய பரிகாரம் கூறியிருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா மாணவ மாணவிகளுக்கு அப்படி ஒரு சோம்பேறித்தனமான ஒரு சூழல் உருவாக இருக்குங்க. மீனராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கும் தை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்த்தோம்னா, செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. இந்த மாதம் முழுவதுமே வயல் பணிகள்ல கடுமையாக உழைக்க நேரிடுங்க. பழைய கடன்கள் கவலை அளிக்கும். மாதத்தின் 3வது வாரத்தில் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு எளிய சிகிச்சையினால குணம் தெரியும். கால்நடைகளின் உடல் நலன் பாதிக்கப்படுவதால மருத்துவ செலவுகள் ஏற்படுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் பாதகமாக இருக்கும் பட்சத்துல புதிய கடன்களை ஏற்க வேண்டி வருங்க. கூடுமான வரையில் திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. மீனராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் தை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்த்தோம்னா, குடும்ப நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு அனுகூலமாக இல்லைங்க. மேலும் உஷ்ணம் சம்பந்தமான பிணிகளினால அடிக்கடி ஓய்விற்கு உடல் கெஞ்சம். இரவு நேரங்களில் உறக்கம் அதிகரிக்குங்க. கூடுமான வரையில் ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமாகிய கும்பத்தில் எல்லை கோட்டில் காத்திருக்கிறாரு. பங்குனி மாதத்தில் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்த்தோம்னா, சனிக்கிழமைகள்ல அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று மண் அகலில் தீபம் ஏற்றி வாங்க. தீபத்தின் ஒவ்வொரு துளி எண்ணெய்க்கும் மகத்தான பரிகார சக்தி உள்ளது.